அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுடைய நான்காம் அதிபதி மேஷத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாலாம் அதிபதி மேஷத்தில் இருக்குது. இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாகனம் இருக்கு இல்லையா, நீங்கள் டூ வீலர்ஸ் நம்ம நீங்கள் எடுத்துக்கங்க, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. அதை டூ வீலர் காரு எது வேணாலும் எடுத்துக்கங்க. அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவர்களுடைய வாகனம் டூ வீலர் கார் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி நீங்கள் அதை ஓட்டக்கூடாது. இப்படி இந்த நான்காம் அதிபதி அல்லது செவ்வாய் மேஷத்தில் இருக்கவங்கன்னு கூட எடுத்துக்கலாம், செவ்வாயை கூட எடுத்துக்கலாம். நான்காம் அதிபதி அல்லது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அடுத்தவங்க வண்டியை வாங்கிட்டு போனால் அது ஏதாவது பிரச்சனை ஆகிடும். இல்லை உங்கள் வண்டியை யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை ஆகிவிடும். அதனால் நாலாம் அதிபதியோ செவ்வாயோ மேஷத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய வண்டியை மட்டும்தான் ஓட்டணும், அடுத்தவங்க வண்டியை ஓட்டக்கூடாது. நீங்களும் அடுத்தவங்களுக்கு வண்டி ஓசி தரக்கூடாது, தந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரிங்களா நண்பர்களே, நம்ம ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.